நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற விழிப்புணர்வு யாத்திரை நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நாள்தோறும் பல்வேறு கிராமங்களில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று ஏனாதிமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற யாத்திரை நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிஜிலால் தலைமையில் மக்களுக்கு மத்திய அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் உஜ்வாலா திட்டம், பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், வங்கிக் கணக்கு மூலம் கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கேஸ் அடுப்புகளை நாடாளுமன்ற உறுப்பினர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கேஸ் அடுப்பு பெறுவதற்காக வங்கிக் கணக்கு துவங்குவதற்காகவும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் ஏராளமான பெண்கள் பயன்படுத்தி இந்த கேஸ் அடுப்புகளை பெற்றுக்கொண்டனர். அதற்கான விண்ணப்பங்களையும் அளித்தனர். இதன் மூலம் பயன்பெற்ற பயனாளிகள் கூறுகையில், முன்னாடி வந்து அடுப்பில் சமைச்சிட்டு இருந்தோம், அப்போது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த மோடி ஸ்கீம்லேருந்து மத்திய அரசில் கொடுத்ததால் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும். எல்லா பெண்களுமே நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்க, டக்குன்னு வேறு சீக்கிரமாக செய்கிற மாதிரி. அதனால் ரொம்பவே பெருமைப்படுறேன் சார். வணக்கம், என்னுடைய பேர் வள்ளி, இலக்கிய கேஸ் ஏஜென்சியோட ப்ரிப்பரேட்டராக இருக்கேன். நாங்கள் கடந்த 10 வருஷமாக மோடி இலவச சிலிண்டர் இணைப்பு கொடுத்துட்ருக்கோம் ஜனங்களுக்கு. இன்றைக்கி வந்து ஏனாதி மங்கலம் கிராமத்தில் வந்து எம்பி அவர்கள் வந்தாங்க. அவங்க முனையில் 3 பயனாளிகளுக்கு இன்றைக்கி இலவச சிலிண்டர் கொடுத்தோம். அது இல்லாமல் மேலும் இணைப்பு இல்லாத ஒரு 50 கஸ்டமர் நமக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பரிசீலனைத்து மறுபடியும் அவங்களுக்கு இலவச சிலிண்டர் வழங்கப்படும். இந்த ஏனாதி மங்கலம் கிராமத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட பயன்களை பற்றி மத்திய சேர்மன், நலத்திட்ட சேர்மன் எம்பி பிஜிர்வால் அவர்கள் தலைமையில் இந்த ஊருக்கு வந்து பிரதமர் நிதி 6000 ரூபாய் வருஷத்துக்கு, இந்த நிதி வராதவங்களுக்கு உடனடியாக வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. கேஸ் சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு உடனடியாக இங்கேயே இந்த இடத்துலையே கேஸ் சிலிண்டர் பதிவு பண்ணி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாத முத்ரா திட்டத்தில் 1 லட்சம் ரூபா, குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாயிலேருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரதமர் முத்ரா திட்டத்திலேருந்து லோன் உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இந்த யாத்திரையின் மூலம் பயன்பெற்ற கிராமவாசிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பொதிகை செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேஷ்.